இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மீனெல்லாம் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் எப்படி க்ளீன் பண்ணுன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். பொதுவாகவே அசைவம் சாப்பிட்ற எல்லாருக்கும் மீன் குழம்புனாலே ஒரு பிரியம் இருக்கும். அதில் நம்ம வாங்குகிற மீனை பொறுத்தும் அதை வைக்கிறவங்க கைப்பக்குவத்தை பொறுத்தும் டேஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன், நம்ம வீட்லேயுமே அம்மா செஞ்சால் ஒரு மாதிரியும் அக்கா செஞ்சால் ஒரு மாதிரியும் பொண்டாட்டி செஞ்சால் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் இல்லையா? அப்போது ஊருக்கு ஊர் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய், வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ண வேண்டியதுதான். அது கூடவே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் சீக்கிரமாக வேகணும்னா கூடவே உப்பு சேர்க்கணும் அப்படின்னு யாரோ சொல்லி ஞாபகம். அதனால் அதையும் சேர்த்துட்டு நம்ம புளிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்த உடனே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புல எதுக்கடா இஞ்சி பூண்டுன்னு கேட்டால் அது இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்போதும் போல் மீன் குழம்புக்கு போடுற மஞ்சள், மிளகாய், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அடியும் பிடிக்கக்கூடாது, பச்சை வாசனையும் போகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூடவே தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து ஒரு கெட்டித்தன்மை கிடைக்குங்க. அப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு பக்கம் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதி வந்தவுடனே ஒரு கிண்டு கிண்டிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தேங்காய் கூட முந்திரி பருப்பு, சோம்பு ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த சமயத்தில் அதை குழம்பு கூட கலந்துட வேண்டியதுதான். எப்போதுமே குழம்பு கொதிக்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணால் அதோட மனமே தனிதாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரிவர்ஸில் எடுத்த அந்த மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக மல்லிக்கீரையை போட்டு மீன் குழம்பை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.